தந்தை மகன் தூயாமையாரின் பெயராளே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாந்தர்களே, இறைவன் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இன்றைய திருப்பள்ளியானது அமலர்வு மேல்நிலை பள்ளி, சிபிஎஸ்இ அகாடமி, லூர்து தொலைக்காட்சி இறைவனுக்கு நன்றியாகவும், குளோனி பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவிகள் ஆங்கில முதல் தாள் நல்ல முறையில் எழுதி முழு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், சாந்தா கிளாரா பெண்கள் மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் ஆங்கில முதல் தாள் நல்ல முறையில் எழுதி முழு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், ஹிந்தோச்சா மேல்நிலை பள்ளி 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் ஆங்கில முதல் தாள் நல்ல முறையில் எழுதி முழு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், தீப ஒளி மேல்நிலை பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் ஆங்கில முதல் தாள் நல்ல முறையில் எழுதி முழு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், வில்லியனூர் இமாக்குலேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவிகள் ஆங்கில முதல் தாள் நல்ல முறையில் எழுதி முழு தேர்ச்சி பெற வேண்டும் என்றும், சாந்தா கிளாரா கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், அதனுடைய வளர்ச்சிக்காகவும், குளோனி சிபிஎஸ்இ பள்ளிக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் அதனுடைய வளர்ச்சிக்காகவும், மேரி கரோலின் லூயி மரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் இறைவனுக்கு நன்றியாகவும், சந்தன மேரி ஜெயபாலன் குடும்பத்தில் உள்ள தடைகள் நீங்கவும் கருத்துக்கள் நிறைவேறவும் இறை ஆசிர் வேண்டியும், ஆண்ட்ரி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், வெரோனிகா ஆண்மலை பாற்றிக்காகவும், மேரி கரோலின் லூயி மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அமலுறுப்பு மரி ஆண்மலை பாற்றிக்காகவும், தயாநிதி ஆண்மலை பாற்றிக்காகவும், கின்ஸ்லி வழக்கில் வெற்றி பெற வேண்டும் என்றும், குருசுகப்பம் புனித பிரான்சிஸ் அசியார் உயர்நிலைப் பள்ளியின் வளர்ச்சிக்காகவும், 10ஆம் வகுப்பு மாணவர்கள் நல்ல முறையில் தேர்ச்சி எழுதி வெற்றி பெற வேண்டும் என்றும், பர்னபாஸ் சுகலட்சுமி குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், ஆரோக்கியதாஸ் குடும்ப நலனுக்காகவும், செய்கின்ற தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்றும், பிள்ளைகளுடைய நற்படிப்பிற்காகவும், கடன் நீங்கவும், லூயிஸ் அற்புதமேரி பிரவீன்ராஜ் குடும்ப நலனுக்காகவும், ஆரோக்கிய அற்புதம் ஆண்மலை பாற்றிக்காகவும், கொன்சகா சபையில் மறித்த அன்னை நம்பிக்கை மேரி ஆண்மலை பாற்றிக்காகவும், அருட் சகோதரி அமலா ஆண்மலை பாற்றிக்காகவும், மேலும் இத்திருப்பலியில் பங்கெடுத்துள்ள நம் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் குடும்ப நலனுக்காகவும் இத்திருப்பலியில் நாம் அன்றாடுவோம். அன்பாந்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பற்றி சிந்திக்கின்ற இந்த நாட்களில் இன்று முதல் வாசகம் மற்றும் திருப்பாடல் அவருடைய எண்ணங்களை அவருடைய மனநிலையை படமெடுத்து காட்டுகின்றது. குறிப்பாக அத்தகைய வேதனை நேரத்திலும் இறைவனுக்கு திருப்பாடல் பாடி நன்றி சொல்லுவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எனவே சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் மத்தியிலே இறைவனுக்கு நன்றியாகவும் அவரை மாட்சிப்படுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாமும் நம்முடைய இந்த மன்னக வாழ்வில் வாழ தேவையான ஆசிரியர் வேண்டி இத்திருப்பலியில் மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறு நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இல்லாமல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம் நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. Yeah.
இறைவா எங்களுக்காகவும் திருமகன் சிலுவை சுமையை ஏற்றுக்கொள்ள திருவுளம் கொண்டீரே. அதனால் எதிரையின் ஆதிக்கத்தை எங்களிடமிருந்து அகற்றி உம்மடியார்களாகிய நாங்கள் உயிர்ப்பின் அருளை அடைய செய்வீராக. உமோடு தூயாவையின் ஒன்றேப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 50 இறை வார்த்தைகள் 4-9 வரை. நலிந்தவனை நல்வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார். காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார். கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார். ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார். நான் கிளர்ந்தெழவில்லை, விலகி செல்லவும் இல்லை. அடிப்போருக்கு என் முதுகையையும் தாடியை பிழுந்தோருக்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன். நிந்தனை செய்வோருக்கும் காரி உமிழ்வோருக்கும் என் முகத்தை மறைக்கவில்லை. ஆண்டவராகிய என் தலைவர் துணை நிற்கின்றார். நான் அவமானம் அடையேன், என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன். இழிநிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன். நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார். என்னோடு வழக்காடுபவன் எவன்? நாம் இருவரும் எதிரெதிரே நிற்போம். என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன்? அவன் என்னை நெருங்கட்டும். இதோ ஆண்டவராக என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார். நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுளே, உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும். ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன். வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது. என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன். என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலானானேன். உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது. உம்மை பழித்து பேசினவரின் பழி சொற்கள் என் மீது விழுந்தன. பல்லவி. பழி சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது. நான் மிகவும் வருந்துகின்றேன். ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன், யாரும் வரவில்லை. தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன், யாரையும் காணவில்லை. அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள். என் தாகத்துக்கு காரியை கொடுக்க செய்தார்கள். பல்லவி. கடவுளின் பெயரை நான் பாடி புகழ்வேன். அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாட்சிமைப்படுத்துவேன். எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களே, உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவிசாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் புறக்கணிப்பதில்லை. பல்லவி. I'm
எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையை எழுதிய தூயனர் செய்திலிருந்து வாசகம். அதிகாரம் 26 இறைவசனங்கள் 14 25 முடிய. அக்காலத்தில் பன்னிரவர்கள் ஒருவனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்து தலைமை குருவிடம் வந்து, இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டார். அவர்களும் 30 வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள். அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான். புளிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து, நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர் என்று கேட்டார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இன்னாரிடம் போய், எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது, என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாடப் போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார். இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் புறப்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள். மாலை வேளையானதும் அவர் பன்னிருவரோடும் பந்தியில் அமர்ந்தார். அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர், உங்கள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய், ஆண்டவரே, அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள். அதற்கு அவர், என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டி கொடுப்பான். மாரிடமகன் தம்மை பற்றி மரணுள் எழுதியுள்ளபடியே போகிறார். ஆனால் ஐயோ, அவரை காட்டி கொடுக்கிறவனுக்கு கேடு. அவ்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாயிருந்திருக்கும் என்றார். அவரை காட்டி கொடுத்த யூதாசும், ரபி, நானோ என அவரிடம் கேட்க, இயேசு, நீயே சொல்லிவிட்டாய் என்றார். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதர சகோதரர்களே, தூய்மையான ஆண்டவரின் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் இன்று விலை பேசப்படுகின்றது. படைத்தவரை படைப்பின் பொருளாகிய மனிதன் விலை பேசுகின்றான். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்தில் நாம் முக்கியமாக சிந்தித்து பார்க்க வேண்டியது யூதாசுடைய எண்ணம், யூதாசுடைய செயல். இவன் செய்கின்ற செயல் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக குற்றம் செய்கின்றான். குறிப்பாக நம்பிக்கை துரோகம் செய்கின்றான். எதிரிக்கும் நம்பிக்கை துரோகிகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்க்கின்ற பொழுது, எதிரி இதைதான் செய்வான் என்று நாம் சரியாக தீர்மானிக்க முடியும். இவன் நமக்கு எதிராக தான் செய்வான் என்பதை தீர்மானிக்க முடியும். ஆனால் இந்த நம்பிக்கை துரோகிகள் என்பவர்கள் கூடவே இருப்பார்கள். எப்பொழுது என்ன செய்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. அதைதான் இன்று யூதாசு செய்கின்றான். யூதாசு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் பயணித்தவன். அவனுக்கு பல பொறுப்புகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்திருந்தார். குறிப்பாக அந்த குழுவிலே பணத்தை கையாளக்கூடிய பொறுப்பினையும் நம்பிக்கை வைத்து அவனிடம் கொடுத்திருக்கின்றான், அன்புக்குரியவர்கள் கொடுத்திருக்கின்றார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இவன் விலை பேசுகின்றான். அன்புக்குரியவர்களே, அமெரிக்க நாட்டினுடைய முன்னாள் அதிபர் அவர்கள் அபிரஹாம் லிங்கன் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஜெபிக்கின்ற ஒரு வார்த்தை, கடவுளே, நான் என்னுடைய எதிரிகளை பார்த்துக் கொள்கின்றேன், என்னுடைய நண்பர்களிலிருந்து என்னை காப்பாற்று என்று அவர் அடிக்கடி சொல்லுவார். ஏனென்றால் எதிரிகள் என்ன செய்வார் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் நண்பர்கள் எப்பொழுது எப்படி மாறுவார்கள் என்பது எனக்கு தெரியாது, எப்பொழுது அவர்கள் துரோகிகளாக மாறுவார்கள் என்பதும் தெரியாது என்று சொல்கின்றார். அவ்வாறுதான் என்று யூதாசும் மாறுகின்றான்.
அன்புக்குரியவர்களே, யூதாசை இந்த நிலைக்கு தள்ளியது எது என்று பார்க்கின்ற பொழுது அவனுடைய சுயநலம், அவன் பணத்தின் மீது கொண்டிருந்த அளவு கடந்த ஒரு பற்று அல்லது ஆசை. அதே போல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஆட்சியை கைப்பற்றி பிடிக்கின்ற பொழுது தனக்கும் எனக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்ற ஒரு ஆசை. இந்த ஆசை அனைத்தும் தான் இந்த மனிதனை ஒரு நம்பிக்கை துரோகியாக மாற்றுகின்றது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் பார்க்கலாம், பல நேரங்களில் பணத்திற்காக, சொத்திற்காக கூட பிறந்த சகோதர சகோதரிகளையே விரோதிகளாக பார்ப்பது, அவர்களுக்கு எதிராக துரோகம் செய்வது என பல்வேறு செயல்களை நம்முடைய வாழ்விலும் செய்திருக்கலாம், செய்து கொண்டிருக்கலாம். எனவே இப்படிப்பட்ட செயலை செய்கின்ற நாம் அனைவருமே யூதாஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்து எதிராக செய்த அந்த குற்றத்தை செய்கின்றோம். எனவே மனமாறி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்மை செய்வர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஏனென்றால் நம்பிக்கை துரோகம் எந்த ஒரு காலகட்டத்திலும் வரலாற்றிலிருந்து எடுக்கப்படாது, வரலாற்றால் மன்னிக்கப்படாத ஒரு செயலாக இருக்கின்றது. எனவே அந்த குற்றத்தை எந்த ஒரு காலத்திலும் கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற நாம் செய்யாமல் நேர்மையானவர்களாக, நல்லவர்களாக, இயேசுவின் சீடர்களாக வாழ துணிவோடு இத்திருப்பலியில் பங்கெடுத்து அதற்காக மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் அந்த தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கையை கனிவுடன் ஏற்றளவுமை வேண்டுகின்றோம். உம் திருமகனுடைய பாடுகளின் மறு நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் அதன் புனித பயன்களை என்றும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். எங்களுக்கு மீட்பளிக்கும் அவருடைய பாடுகளினாலும் மாட்சிமிக்க உயிர்ப்பினாலும் அண்மையில் வருவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம்.
அவருடைய பாடுகளினாலும் உயிர்ப்பினாலும் பழம்பெரும் எதிரியாகிய அலகையின் செருக்கின் மீது வெற்றி கொண்டீர். அதில் எங்களது மீட்பின் மறைபொருளை நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன. உம் திருமுன் எக்காலத்துக்கும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தாழ்மையுடன் உமை இறஞ்சி புகழ்ந்து அக்களிப்புடன் சொல்வதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் நமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவேற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர் நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே தும்பரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: உமது பெயர் தூயதையில் போற்றி பெறுக,
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்று நாம் அனைவருமே பேறு பெற்றோர்.
விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புதுப்படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எரிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லா விதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்பட செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, நாளை காலை திருப்பலி நடைபெறாது. நாளை மாலை 6 மணிக்கு ஆண்டவருடைய ராவுணவு விழா திருப்பலி நடைபெறும். மாலை சரியாக 6 மணிக்கு இந்த பெரிய விழா திருப்பலியானது ஆரம்பமாகும். நாளை காலை திருப்பலி நடைபெறாது. அனைவரும் எழுந்து நிற்போம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் உள்ளத்து உணர்வுகளை வலுப்படுத்தி அருளும். இவ்வாறு வணக்கத்துக்குரிய மர நிகழ்வுகள் குறைத்து காட்டும் உம் திருமகனுடைய இம்மை சாவால் எங்களுக்கு நீர் முடிவெல்லா வாழ்வு தந்துளிர் என நாங்கள் நம்புகின்றோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் ஆசீர்வற்ற மக்களாய் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்பானவர்களே, மற்றும் ஒரு அறிவிப்பு. இன்று மாலை சரியாக 6:30 அளவிலே நம்மளை பங்கை சார்ந்த பங்கு பெறு உறுப்பினர்கள், தன்னார்வ தொண்டர்கள், இளைஞர்கள் அனைவருக்குமான கூட்டம் நடைபெறும். இவர்கள் அனைவரும் நம்முடைய திருவிழாவிற்கான முன் தயாரிப்பு கூட்டமாக காவல்துறையோடு இணைந்த ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது. எனவே பங்கு பெறு உறுப்பினர்கள், இளைஞர்கள், தன்னார்வ தொண்டர்கள் தவறாமல் இந்த கூட்டத்தில் பங்கெடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். Thank you.
திருதந்தையின் கருத்துகளுக்காகவும் திருப்படி நினை பொறுப்பட்ட கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை மது பெயர் தூயதினை போற்ற பெறுகு. மது ஆட்சி வருக. மது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களின் சாடு உழவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருந்தும். ஆமேன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண் குரல் ஆசி பெற்றவர் நீரே. மகனுக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல எப்பொழுதும் சென்றும் இருப்பதாக. ஆமே. இயேசுவின் மதுரமான திரு இருதயமே என் சிநேகமாயிரும். மரியாயின் பாசுர திரு இருதயமே என் ரட்சியமாயிரும். புனித சூசியப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். புனித குழந்தேசுவின் எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரிசூசை எங்களை ரட்சியும். வாழ்க்கை.